Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு சீதாப்பழ செடியை வந்து பார்க்கலாங்க. இதை நான் நட்டு வச்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. இந்த செடி 120 ரூபான்னு சொல்லி பக்கத்தில் உள்ள நர்சரியில் நான் வாங்கினேங்க. சிலருக்கு பூக்கள் வளர்த்துறதுக்கு ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நம்ம வீட்டில் இருந்து வளர்த்தி அதை ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது அதோட சந்தோஷம் பார்த்திங்கன்னா அதை அனுபவித்தவங்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த மாதிரி வளர்த்துறதுக்கு எங்களால் முடியாது, இடம் இல்லை, வசதி இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரம்மில் கூட நம்ம வளர்த்தலாங்க. இது வந்து பழைய பாத்திர கடைகளில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரம் கிடைக்கும். நம்மளுக்கு வேணுங்கிற அளவில் கட் பண்ணி இன்னும் கூட சின்னதாக கூட நம்ம வச்சு வளர்த்தலாம். டெரஸில் இதை தாராளமாக வளர்த்தலாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நர்சரியில் எல்லா வகை பழ மரங்களும் நம்மளுக்கு கிடைக்குது. இதுக்கு பெரிய ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. 40% செம்மண்ணோ அல்லது தோட்டத்து மண்ணோ, 20% பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொக்கோபிட், இன்னும் 40% ஏதாவது ஒரு வகையான மாட்டு சாணமோ இல்லை மக்கிய உரங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மூணையும் நல்லா கலந்து கூடவே உயிர் உரங்கள் கலந்தாலும் வைக்கலாம். இல்லைனா வேப்பம் புண்ணாக்கு இருந்துச்சுன்னா 2-3 கைப்பிடி அளவு கலந்துவிட்டு மண்கலவையை நல்லா கலக்கி நம்ம இந்த செடியை நடுறதுக்கு மண்ணை தயார் பண்ணலாங்க. பெரிய பூச்சி தாக்குதல்லாம் இல்லை, நம்ம எந்த கெமிக்கலையும் யூஸ் பண்ணல. முதல் வருஷம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து நம்மளுக்கு பூ வரும், ஆனால் வந்து காய்கள் வந்து நிற்காது, உதிர்ந்துடும். இன்னும் நம்ம வந்து காய்கறி கழிவு உரம் டெய்லியும் பார்த்திங்கன்னா நம்ம சமையலில் பயன்படுத்துகிற அந்த அரிசி கழுவின தண்ணி, இந்த மாதிரியான வெஜிடபிள் வேஸ்ட் கழுவின தண்ணி எல்லாமே வந்து நம்ம இந்த செடிக்கு கொடுத்துட்டே வரலாம். இது பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான மரமெல்லாம் ஆகாது. நம்ம கைக்கு அடக்கமாகவே இதை நம்ம காய்கள் காய்ச்ச பின்னாடி ப்ரூன் பண்ணி சூப்பராகவே மெயின்டைன் பண்ணி வளர்த்தலாங்க. இன்னும் இந்த மாதிரி பழமரங்கள் கிட்ட நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இட்லி பூச்செடி வச்சுருக்கேன். இல்லை நம்மளுக்கு என்ன முடியுதோ அந்த மாதிரி பூக்கள் நிறைய பூக்கிற செடிகள் வைக்கும்போது பாலினேஷன் நல்லா நடந்து பூக்கிற பூக்கள் எல்லாமே காய்களாகவே மாறுங்க. இந்த தொட்டியவும் நான் வேஸ்ட்டு பண்ணலை. இதுக்குள்ளே ஒரு ஊடு பயிராக பச்சை மிளகாய் செடி வந்து நான் நட்டு வச்சுருக்கேன். அதுலேயும் பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளவோ பச்சை மிளகாய் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் இதில் கீரையும் போட்டிருந்தேன், அதை நான் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டேன். இந்த இடத்தையும் நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அப்பப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீதாப்பழம் வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்குது. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த கெமிக்கலையும் நம்ம யூஸ் பண்ண கிடையாது. மாதத்துக்கு ஒரு முறை நம்ம கம்போஸ்ட் கொடுத்தோம்னா போதுங்க. இன்னும் கடலை புண்ணாக்கு இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கரைச்சி விட்டு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தோம்னா போதும். நம்மளுக்கு இயற்கையாகவே இந்த மாதிரி காய்களும் கனிகளும் கிடைக்கிறப்ப அதை பார்க்குறப்பவே அவ்வளோ நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குங்க. இந்த பழங்கள் பறித்த பின்னாடி பார்த்திங்கன்னா இதை நான் கைக்கு அடக்கமாக ப்ரூன் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஹைட்டாக போகாமல் நம்மளுக்கு ஷார்ட்டாகவே இருக்கும், பறிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும், இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரம் வைக்கிறதுக்கும் எங்களுக்கு இட வசதி இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஒரு 20 லிட்டர் பக்கெட்டில் கூட நம்ம இந்த செடியை வளர்த்தலாங்க. ஆனால் காய்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா மரம் வந்து உங்களுக்கு நல்ல அடர்த்தியாக வர்றதுக்கும் தண்டுகள் நல்ல தடிமன் ஆகிறதுக்கும் ரொம்பவே சான்ஸ் இருக்கும். இந்த பதிவு பயனுள்ளதாகவோ உங்களுக்கு விருப்பமானதாகவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.